ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி ஜூலை 13 செல்லம்மா சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். குட் மார்னிங், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியர் வந்து சித்துட்ட பேசிகிட்டு இருக்காருல, இந்த மாதிரி கண்டிப்பாக செல்லம்மா உன் பர்த்டே உனக்கு உன்னோட லவ்வை வந்து ஏற்றுக்குவாங்க, அதனால் நீ வந்து அமெரிக்காக்கெலாம் போக மாட்டேன், என் உள் மனசு அப்படி தான் சொல்லுது அப்படின்னோடனே சித்து யோசிச்சு பார்க்குறாரு, இந்த மாதிரி செல்லம்மா நம்மளை எப்படி தான் ஏற்றுக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நிற்கும் போது, அப்போ அங்கே வந்து செல்லம்மா வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தீபம் ஏற்றிருக்காங்க. அதில் நடுவில் அவங்க உட்காந்துருக்காங்க. அதை பார்த்தோன்னே சித்து ஓடி வர்றாரு. அப்போ சித்து வந்து என்ன சொல்கிறாரு, ரொம்ப தேங்க்ஸ் செல்லம்மா, நீ இந்த மாதிரி எனக்கு உன் காதலை இப்படி தெரியப்படுத்துவேன் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னோடனே செல்லம்மா, ஐயோ சார் இல்லை, நான் சும்மா உங்கள் பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணுறதுக்கு தான் இதான் பண்ணேன், மற்றபடி எதுவும் இல்லைனோடனே. இப்போ சித்து என்ன நினைக்கிறாருன்னா, உங்கள் உதடு தான் பொய் சொல்லுது, ஆனால் உங்கள் கண் உங்கள் காதலை வந்து சொல்லுது, என் மேலே நீங்கள் எவ்வளோ லவ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே. இப்போ செல்லம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, யாராவது வந்துருவாங்க சார் நீங்கள் போங்க அப்படி சொல்லி அனுப்பி விட்டுருந்தாங்க. அடுத்த நாள் இங்கே என்ன ஆகுதுன்னா, சித்துக்கு வந்து பர்த்டேக்காக எல்லாருமே கேக் கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அப்போ வீட்டில் எல்லாருமே ரெடியாக இருக்கும்போது மலர் ஓடி வரா, நின்று சித்து அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மாவை தான் போய் தீப்படி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க கேண்டீனில் பொருத்துறதுக்காக. இப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீட்டில் மட்டும்தான் வேலைக்காரையும் கூப்பிட்டு கூட வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்காங்க. இப்போ மலர் வேறு ஓடி வந்தோடனே, இந்த குட்டிச்சாத்தா எங்கன்னு பார்த்தேன் பார்த்தியா, அதுவும் வந்துருச்சு அப்படின்னு சித்து கேக் கட் பண்ணி ஃபஸ்ட்டு மலருக்கு தான் விட்றாரு. மலர் வந்து கிஃப்ட் கொடுக்குறா, அதில் வந்து சித்துவும் மலரும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ அவளே வரைஞ்சி கொடுக்குறான். அதை பார்த்தோன்னே சித்து, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, யாராவது எனக்கு நிறைய காசுக்குல கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலும் எனக்கு இது தான் ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ செல்லம்மா மட்டும் அந்த கூட்டத்துலேருந்து வெளியில் கொஞ்சம் தனியாக வந்து நிற்கிறாங்க. இப்போ சித்து வந்து பார்த்துட்டு சித்துவும் பின்னாடியே வர்றாரு. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னென்னா, சித்து வந்து செல்லம்மா கிட்டே கேட்குறாரு, நீ என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்னு. இப்போ செல்லம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த முடிவு எடுக்கிற இடத்துல நான் இல்லை, எனக்கு என் வாழ்க்கையை விட உங்கள் வாழ்க்கை தான் முக்கியம், அதனால் இந்த செல்லம்மா உங்களுக்கு வேண்டாம் சார் அப்படின்னோடனே சித்து அப்படி ரொம்ப சோகமாயிடுறாரு. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.